Just color. White is wonder. MCR Wonder White Collection. Wonder White. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. திமுக வந்து மக்களை ஒட்டுமொத்தமாக வாக்காளர்களை வந்து ஒரு கூண்டில் அடைச்சு ஷெட்டில் அடைச்சு விலைக்கு வாங்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போய்க்கூடிய சூழல் உருவாக்கிட்டாங்க. கடைசியாக எல்லாத்தையும் மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. தேர்தல் முடிவுகளே மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. அவங்க வந்து விரும்பி போறன்னும் போது நம்மளால ஒண்ணு இல்ல சார். இன்றைக்கு மாணிக்கம்பாளையம் ஹவுசிங் ரோட்ல பாத்தீங்கன்னா சார், கேட்ட போறாங்க. காரணம் அவங்க ஆளுங்கட்சி நாளைக்கு வந்து மின்சாரத்தை துண்டிப்பான்னு சொல்றாங்க, வாட்டர் கனெக்ஷன் கட் பண்றேன்னு சொல்றாங்க. சேலஞ்ச் பண்றேன் சார், ஏன் செந்தில் பாலாஜி வீதி வீதியை ஓடுறாரு? ஏன் திமுக நிர்வாகிகள் ஒரு பொது மேடை, உங்களை மாதிரி ஆதண்டி ஒரு பொது மேடை அமைங்க, உட்காந்து பேசிட்டுமே தைரியமா பேசிட்டுமே ஒரு விவாத மேடை நடத்துங்களேனா டைம் இருக்குது, ஒன்றும் தப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஈரோட்டில் நடந்திருக்குது, இதுக்கு முன்னாடி பொது மேடையில் விவாதம் நடந்திருக்குது. இல்லை, செந்தில் பாலாஜி ஓடுறதும் அதிமுக முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அவர்களும் ஓடுறாங்க. யாரும் இல்லை, ஓடுறது சொல்லுங்க சார். ஒரு தவறு சார், நீங்க திருமாவளவன சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்டம் கூட்டணி கட்சியார விட்டு பெரியார் மண்ணு சொல்லக்கூடியவங்க, ஏன் தைரியம் இருந்தா ஏன் கூட்டுற தயங்குறாங்க? திருமாவளவன வந்து வந்தார் பெரும்பாலான மக்கள் வசிக்கூடிய கிடையாது. இந்த இம்பாக்ட், இந்த தாக்கம் தேர்தல் ரிசல்ட்ல இருக்குமா? நிச்சயமா இருக்கும் சார். ஏன் சார் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? மக்கள் வந்து அவ்வளவு சாதாரண ஆட்கள் கிடையாது சார். மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க போய் அவங்க ஷெட்யூலுக்கு வந்துட்டு ரட்டலை காமிக்கிறாங்க சார் மக்கள். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச்சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் ஈரோடு களத்திலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அணி தலைவரும், இன்றைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதிமுகவினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திரு யுவராஜா இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு யுவராஜா சார். வணக்கம் அதே சார். கருத்து கணிப்பு வெளியிடக்கூடாது, ஆனால் கள நிலவரம் என்ன அப்படின்னு எங்களால் சொல்ல முடியும். ஏன்னா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறதுனால கள நிலவரத்தை சொல்லலாம். நான் வந்து இந்த பிரச்சாரம் தொடங்குற காலகட்டங்களிலே உங்களோட இணைய வழியாக அங்கேருந்து ஒரு பேட்டி முதல் முதல்ல ஆமாம் முதல் முதல்ல பேட்டி எடுத்தோம். அப்போ நீங்கள் பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க, இந்த களம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. அதற்கு பிறகாக இந்த 10-15 நாட்களாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள், பல விஷயங்களை எல்லோரும் சொல்கிறாங்க. உண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி எதிர்கொள்ள போறீங்க, களத்தில் மக்கள் என்ன சொல்றாங்க, அதிமுகவுக்கு எப்படி இருக்கு ஆதரவு? இல்லை இல்லை, பொதுவாகவே நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல தான், திமுக வந்து தங்களுடைய அதிகார பலம் பணபலத்தை மட்டுமே நம்பி இதுக்கு முன்பு ஆளுங்கட்சியாக எந்த கட்சியாக இருந்தாலுமே கூட அதிகார பலங்கிறது பொதுவாக நடக்கிற இடைத்தேர்தலில் வர்றது சகஜமான விஷயம்தான். ஆனால் இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே உலக வரலாற்றிலேயே திமுக வந்து மக்களை ஒட்டுமொத்தமாக வாக்காளர்களை வந்து ஒரு கூண்டில் அடைச்சு ஷெட்டில் அடைச்சு விலைக்கு வாங்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போய்க்கூடிய சூழல் உருவாக்கிட்டாங்க. நான் பார்த்ததும் அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நிகழ்வுகள் எதுவும் மக்கள் சுதந்திரமா எல்லாம் நடமாடி போன டைம் தப்பு. நீங்க இதே இபிஎஸ் வர நேரம் பாத்தீங்கன்னா, கடந்த வாரம் வந்து 4 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ஈரோடு கிழக்கு தொகுதியில. அந்த அவர் இருந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய பகுதியில பாத்தீங்கன்னா, காலையில 7 மணிக்கு கொண்டு போய் ஒரு ஷெட்டில் அடைச்சிட்டாங்கன்னா பிரச்சாரம் முடிந்து அவர் கிளம்ப வரலும், அந்த பாயிண்ட் முடிஞ்சு கிளம்ப வரலும் அவங்க உள்ளதா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போக முடியும். ஏன் அந்த மாதிரி மக்களை கொண்டு போய் அடைச்சதுக்கான காரணம் என்ன? இபிஎஸ் அவர்கள் அதிமுகவினர் ஏற்கனவே நீங்க ஒரு க்ரௌடை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ஒரு க்ரௌடு இருக்கும், கொடிபிடித்து தொண்டர்கள் நிற்பார்கள். மக்களை கொண்டு போய் அடைக்கிறாங்கன்னு சொல்றது மக்கள் அது வந்து என்ன வற்புறுத்தி நீங்க கட்டாயம் நீங்க உள்ள இருக்கணும் அப்படின்னு கூட்டு போறாங்க? நீங்க எல்லாத்துக்கும் ஒரு பலவீனம் இருக்கும். நானா இருந்த எனக்கு பல பலவீனங்கள் இருக்கும், பொதுமக்களா இருக்கும். மக்களுடைய பலவீனத்தை வைத்து அவர்களை வந்து ஒரு 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 விதமான ஒரு என்ன சொல்கிறதுன்னா வந்து அவங்கள ஒரு ஏமாற்று வேலை செய்து ஒரு இடத்துல உட்கார வச்சு 500 ரூபாய் பணம் கொடுத்தா யார் தான் வேணாம்னு சொல்லுவா சார்? அதற்காக அந்த மக்கள் பணம் வாங்கக்கூடிய மக்கள் வந்து உடனே உதயசூரியன் கை சின்னதுக்கு வாக்களிப்பாங்கன்னு நான் சொல்ல கிடையாது. ஆனால் மக்களை பொறுத்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி மக்கள்கிட்ட 20 மாதம் திருண்ண பணத்தை அவங்க கொடுக்குறாங்க, வாங்கிட்டு உங்களுக்கு வாக்களிக்கிறோன்னு சொல்கிறாங்க. நமக்கு எந்த தரவுகளும் இல்லை. அந்த திருண்ணன்ற வார்த்தையெல்லாம் நம்ம கொஞ்சம் ரொம்ப தடித்த வார்த்தையாக போட்டோம். திருண்ணங்கிற தமிழ் வார்த்தை தான் சார், ஒன்றும் ஆங்கில வார்த்தையோ இல்லை வந்து கெட்ட வார்த்தையோ கிடையாது. அவர்கள் திமுக பேசாத வார்த்தையாக சார் நாங்களாம் பேசிட்டோம். எங்கள் கட்சியில் ரொம்ப தன்மையான கட்சி, மரியாதையான கட்சி. இன்னைக்கும் போய் பாருங்க, இன்னைக்கு திமுக அவ்வளோ தவறான பொய் பிரச்சாரத்தை கிழக்கு தொகுதியில் மேற்கொள்றாங்க. எங்கள் கூட்டணி கட்சி தலைவர் மீதும் கூட்டணி கட்சியினர் மீதும் தவறான தகவலை சொல்றாங்க. எங்களுக்கும் பாஜகவுக்கும் பிரச்சனையும் சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி நாகரீகமான அரசியலை தான் இன்று ஈரோடு கிழக்கில் கொண்டு போயிட்டு இருக்கோம். பிரச்சனைனா சார், திமுக எடுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, வாக்காளர்களை
அதிமுக வேட்பாளர் சந்திக்கக்கூடாது, அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் போய் வாக்காளர் சந்திக்கக்கூடாது, அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் கொண்டு போய் ஒரு பகுதியில் அடைத்து வைத்து அந்த பிரச்சாரம் செய்து போன பிறகு அவர்களை வீட்டுக்கு அனுப்புறாங்க. இதெல்லாம் எந்த விதத்து நியாயம் தெரியல சார். அவங்க வந்து ஷெட்யூலுக்கு வந்து கூட நீங்க உங்க டிவி பார்த்து உண்மை நேரம் தெரிஞ்சுட்டு இருக்காங்க, வாக்களிக்க போறாங்க. அது ஏனோ திமுகவுக்கு தெரியல. இப்படியே மக்களை மக்கள் விரும்பி தானே அவங்க அழைக்கிறாங்க, அழைச்சிட்டு போறாங்க. அவங்களுடைய பலவீனத்துக்காக போறாங்கன்றது வந்து கடைசியாக எல்லாத்தையும் மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. தேர்தல் முடிவுகளே மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. அவங்க வந்து விரும்பி போறன்னும் போது நம்மளால ஒண்ணு சார், ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு மாணிக்கம்பாளையம் ஹவுசிங் ரோட்ல பாத்தீங்கன்னா சார், அடுக்குமாறி குடியிருப்புகள் இருக்கு. ஏழை எளிய மக்கள் அவங்க பாவம், அவங்க வந்து அவங்களுடைய அந்த சூழ்நிலையை கருதி என்ன பண்றாங்க, வந்து அவங்களுக்கு கூக்க கேட்ட போகிறாங்க. காரணம் அவங்க ஆளுங்கட்சி நாளைக்கு வந்து மின்சாரத்தை துண்டிப்பேன்னு சொல்கிறாங்க, வாட்டர் கனெக்ஷன் கட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பிளாக்குக்கு ஒரு லேடி ஒருத்தர் ஒரு மகளிரை வந்து இன்சார்ஜாக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய திமுக நிர்வாகியை போட்டுட்டு யார் யார் வரான்னு காலையில் அட்டெண்டன்ஸ் இருக்கிறாங்க சார். ஹவுசிங் போர்டு நீங்கள் கூட பார்க்கலாம். நாளைக்கு ஒன்றா போய் நீங்கள் இங்கிருந்து பக்கம் தான் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. நீங்கள் போய் அந்த மக்கள்கிட்டையும் நீங்கள் போகலாம். ஏன்னா மக்கள் வந்து சார் அந்த விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் வந்து பயந்துக்குவாங்க. நடக்குது ஏதோ ஒரு டிவி வந்து விவாதிக்கிறாங்களா சம்பந்தம் இல்லாத ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு சாயந்தரம் எப்படி மக்களை திசை திருப்பிறகு எப்படி அதிமுகவையும் கூட்டணி கட்சியும் அதிமுக தலைமையும் கொச்சைப்படுத்துறது பலவீனப்படுத்துறது சார் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நடத்துறாங்க. வருத்தமா இருக்கு சார். ஊடக விவாதங்கள் எடுக்கும் போது இரு தரப்பிலும் நடக்கக்கூடிய தகவல் இந்திய அளவுல குறிப்பா தமிழ் அளவுல ஈரோடு கிழக்கு தொகுதியை அனைத்து தரப்பட்ட மக்களும் உற்று நோக்குறாங்க. இது வந்து நான் திமுக நல்லது பண்ணது கெடுதல் பண்ணது நாங்க நல்லது பண்ணது கெடுதல் உண்மை நிலவரத்து விவாதிக்கணும் இல்லையா? எவ்வளவு குற்றச்சாட்டுகள் தினம் தினம் இருந்து வருது. நேற்று குக்கர் ஒரு பகுதியில் வந்து கொலுசு அதிமுகவினர் தான் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு பிரத்யேக சேனல் அது வந்து சார் இந்த தமிழ்நாடு அரசு அதிகாரி இருக்காங்க, தேர்தல் அதிகாரி இருக்குங்க பார்த்தீங்களா சார். இங்கே கூடிய தேர்தல் அதிகாரி என்ன பண்ணுறாங்க சார், இப்போ அதிமுகவை உண்மையான நாங்கள் வந்து ஒரு புகார் கொடுக்குறோன்னா உடனே இவங்களும் ஜோடிக்கிறது. ஓஹோ இப்போ எனக்கு கோர்ட்டில் வந்து ஏற்கனவே ஒரு கேஸ் நாங்கள் போட்டிருந்தோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து 58 சட்டத்துக்கு புறம்பா பணி பண்ணியிருந்தா இவங்க 24 வச்சுருக்குறாங்க, இவங்க மேலே 8 வந்து நாங்கள் வந்து சீல் பண்ணிட்டோம், இவங்க 4 பண்ணிட்டோம். இது வந்து கணக்கு காமிக்கிறாங்க. இவங்களே ஒரு போர்ஜரியை கிரியேட் பண்ணி மக்களையே குறிப்பாக நீங்கள் வந்து கோர்ட்டை ஏமாத்துறக்கும் இதே மக்கள்கிட்ட வந்து நடுநிலையாக இருக்கிறக்கா என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் தப்பு பண்ணுறாங்க சார். 58 பணிமனை திமுக பக்கம் நமக்கு வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தான பணிமனையை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, சீல் வைக்கிறாங்கன்னா இந்த பக்கம் 24 பணிமனைகளும் க்ளோஸ் பண்ணுறாங்களா? உண்மையாகவே இருந்த பணிமனை தான் கிடையாது சார். நீங்கள் அவங்க பணிமனையை போய் நீங்கள் பாருங்கள், இங்கே வேறு திமுக பணிமனையும் மூடியிருக்காங்க. அதையும் விசாரிச்சாங்க இல்லை சார். அதில் வந்து 8 தான் சீல் வச்சிருக்கிறாங்க காங்கிரஸ், எங்களுக்கு 4 வச்சிருக்காங்க, ஈக்குவலாக தான். ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்து மரியாதைக்குரியவர்கள் நீங்கள் அன்பானவங்க பண்பானவங்க நீங்கள் போய் பாருங்கள் சார். கடின உழைப்புக்கு சொந்தக்காரங்க குங்குமண்டலத்துக்காரங்களாம் குறிப்பு ஈரோட்டுக்காரங்களாம் அவங்களெல்லாம் சார் பலவீனத்தை பயன்படுத்தி திமுகக்காரங்க. நான் ஒன்று சேலஞ்சு பண்ணுறேன் சார், ஏன் செந்தில் பாலாஜி வீதி வீதியாக ஓடுறாரு? ஏன் திமுக நிர்வாகிகள் ஒரு பொது மேடை உங்களை மாதிரி ஆதரவு ஒரு பொது மேடை அமைங்க, அதிமுக இருக்கட்டும் அங்கே காங்கிரஸ் சார்பாக, திமுக இப்போ காங்கிரஸ் யாரும் இல்லை, திமுக தான் அவங்களை எடுத்து தத்தெடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உட்காந்து பேசிட்டுமே தைரியமாக பேசிட்டுமே ஒரு விவாத மேடை நடத்துங்களேனா டைம் இருக்குது, ஒன்றும் தப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஈரோட்டில் நடந்திருக்குது, இதுக்கு முன்னாடி பொது மேடையில் விவாதம் நடந்திருக்குது. இல்லை செந்தில் பாலாஜி ஓடுறதும் அதிமுக முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அவர்களும் ஓடுறாங்க, யாரும் இல்லை ஒரு இடத்துல சொல்லுங்கள் சார். ஒரு சீர் அவங்களும் தவறு சார், அதெல்லாம் வேற சார். பரோட்டா செய்யற தப்பான தொழில் கிடையாது. பரோட்டா கடைக்கு ஓடி கேட்க போனா பரோட்டா போடுறதா, நீங்க ஒரு டீ கடைக்கு போனா டீ போட்டு தரதான் சார். அந்த தொழில் நாங்க மதிக்கிறோம், அவங்களை வந்து உற்சாகப்படுத்துறோம். அதுதான் ஒரு நீங்க ஒரு யுக்தியை கையாளுறீங்கன்னா அவங்களும் ஒரு யுக்தி ஓடுறது ஓடுறது சார். வாக்காளர் ஒரு அமைச்சர் ஓடக்கூடாது, ஓடி போய் ஓடலாம் சார். காலை வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், ஜிம்முக்கு போகலாம், த்ரெட்மில் ஓடலாம். வாக்காளர் வாக்கேக ஓடணும், மக்களை பார்த்து கும்பிடணும், மக்கள்கிட்ட பேசணும். இங்க எதுக்காக நீங்க இங்க வாக்களிக்கணும் மக்கள்கிட்ட சொல்லணும். அவர் டோர் கான்வாஸ் தான் போறாரு, அவர் ஒன்று வண்டியில் போல நடந்து எதுக்கு ஓடணும் இன்னைக்கு சார்? ஒரு அமைச்சருக்கு தில் இருந்தா
யூரோ மக்கள்கிட்ட போய் 21 மாத காலமா தங்கள் செய்த சாதனையை மட்டும் சொல்ல சொல்லுங்க. திமுக 70% முடிஞ்சதா என்ன சார் சொல்லுங்க, அதான் நானும் கேக்குறேன். இந்த தொகுதிக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதே போல திரு இளங்கோவன் வந்தால் என்ன செய்வார், என்ன பண்ணிருக்காரு சொல்ல சொல்லுங்க சார், சொல்ல சொல்லுங்க. தங்கம் தென்னரசு சார் அமைச்சர், அவரு தான் வந்து பிரஸ் மீட்லாம் என்ன சொல்றாரு, நாங்க இதே பத்திரிகையாளர்லாம் அவர் கேட்கும் பொழுது நாங்க 20 மாதம் நிதி ஒதுக்கியிருக்கோம்னு சொல்றாங்க. எந்த நிதி ஒதுக்குனாங்க? அந்த நிதியே எடப்பாடி ஒரு ஆட்சி காலத்துல தான் அந்த நிதியை ஈரோடு ஒதுக்கப்பட்ட நிதி. இவங்க என்ன சார் பண்ணாங்க, திரு இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களே என்னுடைய மகன் வந்து இருக்கும் பொழுது இந்த பகுதிக்கு தெருவிளக்கு போட்டதான் சொல்றாரு. தெருவிளக்கு 21 மாதம் தெருவிளக்கு போடுறது ஒரு சாதனையா சார்? அவர் இறந்துட்டாரு, அவரை வந்து நான் வந்து ஒரு விமர்சனம் செய்ய விரும்பல. இருந்தாலுமே அவர் இருந்த காலகட்டங்கள் அவர் என்ன செய்தாருங்கிறத வந்து மக்கள்கிட்ட சொல்லி தான் சார் வாக்கு கேட்கணும். வெறும் அனுதாபத்தை மட்டும் நம்பிய மக்கள் சார், இன்னைக்கு ஒரு இழப்பு மாதிரி ஈரோட்டில் எவ்வளவு இழப்புகள் இருக்கு. இன்னைக்கு மக்களோட நிலைமை பரிதாபம் சார். இந்த 21 மாதத்தில் 1000 ரூபாய் தரணும் ஏமாத்தினாங்க, நாக்கடன் தள்ளுபடி பண்றேன் ஏமாத்துறேன், இது மாதிரி எல்லாம் போய் சொல்லி 5 மாதத்தில் 1000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டாரு. நேற்றுக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு போயிட்டாரு. எதுக்கு 5 மாதம், எதுக்கு 5 மாதம்? மக்கள் இன்னும் முட்டாள ஆக்குறாங்க. இப்படி 21 மாதம் பண்ண மாதிரி 21 அமாவாசை அந்த மாதிரி 26 அமாவாசைக்கு ஒன்று ஏமாத்துறாங்களா சார் மக்களை? சார் இதெல்லாம் எதுக்கு 5 மாதம்னு கேட்குறேன் சார். இவங்களுக்கு தெரியாதா? இவங்க இதுக்கு மட்டும் ஆட்சியில் இருந்தவங்க தான், ஒரு ஆட்சி முன் ஆட்சி வரும்போது நிதிலே இறக்கி அவங்களுக்கு தெரியும். அப்போ ஏன் பொய்யான வாக்கு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் உதயநிதியை பொறுத்தவரையில் ஏற்கனவே அந்த நீட் விஷயத்தில் சொல்லிட்டாருன்னு அவர் இன்னமும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஈரோடு கிழக்கில் நின்றுட்டு 5 மாதத்தில் நான் இதை செய்யறேன்னு சொல்றாருன்னா மறுபடியும் அது விமர்சனமாகணும் தெரியாமல் அது சென்னையில இருந்து சொல்லியிருந்தாருன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன் ஈரோடு கிழக்கு வந்த வார்த்தையை சொல்லணும்? அப்போ தேர்தலுக்காக ஓட்டுக்காக தானே திரு உதயநிதி சொல்றாரு. இது சென்னையில் சொல்லாம, எத்தனை அரசு விழாக்களை கலந்துக்கிறாரு? ஏன் இதே மதுரை போனார் அங்கே சொல்லாமல் இல்லை, திண்டுக்கல் போனார் அங்கே சொல்லாமல் இல்லை? ஏன் ஈரோடு கிழக்கில் ஒரு வேட்பாளரை வச்சுக்கிட்டு அதை வாக்குறுதி கொடுங்க சார். திமுகவுக்கு வாக்குறுதி கொடுக்கிற தவிர எந்த வேலையும் கிடையாது சார். ஏன்னா ஆக்கப்பூர்வமான செயல் என்ன பண்ணாங்க, 85% பண்ணதுக்கு அது சொல்ல சொல்லுங்கிறேன். நான் கேட்கறது என்ன, ஈரோடு கிழக்கு தொகுதியில் பேசுறாரு இந்த திட்டங்கள் 21 மாத காலத்தில் பண்ணணும். சரி சார், இந்த 21 மாதத்துக்கு விடுங்க, இவங்க ஆட்சியில் இருந்தப்பெல்லாம் ஈரோடுக்கு என்னென்ன திட்டங்களை செஞ்சோன்னு சொல்ல சொல்லுங்க சார். ஒண்ணுமே செய்ய கிடையாது சார். அதிமுக காலகட்டங்கள் மட்டுமே தான் ஈரோடு வளர்ச்சி பெற்றிருக்கு சார். திமுக இருக்கும்போது கட்ட பஞ்சாயத்து நில அபிகரிப்பு இது மட்டும் தான் ஜாஸ்தி ரோடு நடந்திருக்கு சார். இல்லை, திரு இபிஎஸ் அவர்கள் ஆட்சி காலத்திலே சில குறைபாடுகள் இருந்தது. அந்த பஜார் தெருக்கள்லாம் போகும்போது வேட்பாளர் தென்னரசு அவர்களை விரட்டின சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதற்கெல்லாம் இல்லை சார், நான் தெளிவுபடுத்துறேன் சார். நான் பஜார் இல்லை சார், நேதாஜி காய்கறி மார்க்கெட் இருக்குது சார் ஈரோட்டில், அங்கே இருக்குது சார். அது வந்து கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே நிறையா ஒரு டெவலப்மெண்ட் நிறைய நினச்சி நிறைய வளர்ச்சிக்கான பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கனி மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்துல் கனி மார்க்கெட் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இன்றைக்கி ஒரு பெரிய பில்டிங் கட்டிருக்காங்க சார். எல்லா எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி வச்சு எப்படி ஒரு மால்கில் இன்றைக்கி ஒரு ஃபீனிக்ஸ் மாலில் போனால் எந்த ஃபீல் இருக்குமோ அதே வந்து இன்றைக்கி ஒரு லோக்கல் மார்க்கெட்டுக்கு வந்து கடந்த எடப்பாடிச்சு கட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சார், கடந்த இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் காய்கறி போட்டு விற்பாங்க பார்த்திங்களா சார், கடந்த ஆட்சி காலத்தில் திரு தென்னரசு அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா அந்த டெண்டர் எடுத்து திமுக சார்ந்தவங்க தான் திரு தென்னரசு எடுக்கல. அதுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா சார். அதை மக்கள்கிட்ட மிரட்டி பணம் கொடுங்கிறது யாருன்னா திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தான். இன்னைக்கு திமுக ஆட்சியில் திமுக டெண்டர் எடுத்தாங்க டெண்டர் சார், ரேட் யார் அதிகமாக கோட் பண்ணிடுவோம் சார். நீங்கள் மாநகராட்சி டெண்டர் விடுறாங்க சார். இருங்க நீங்கள் சார், நீங்கள் போய் கேளுங்கிறேன். நீங்கள் நாளை காலையில் 6 மணிக்கு போங்க, நீங்கள் போய் விஓசி பார்க்கில் தான் அந்த காய்கறி இயங்கிட்டு இருக்குது, அந்த மார்க்கெட் இயங்கிட்டு இருக்குது, மக்களை போய் கேளுங்க சார். இது எப்படி தெரியுமா சார், இவங்க பண்ணுற அராஜகத்துக்கு அளவே இல்லை சார். ஈரோட்டுக்குள்ள மிகைப்படுத்துறீங்களா நிறையவே சார். நான் நீங்கள் ஈரோட்லேருந்து பேசுகிறீங்க, நான் ஒன்று சென்னை ஸ்டுடியோவில் வந்துட்டு மாதேஸ்வர்கிட்ட நான் வந்து பேட்டி கொடுக்கல. ஈரோட்லேருந்து நான் பேசுகிறேன். ஈரோட்டில் நீங்கள் இங்கிருந்து போனீங்கன்னா 10 நிமிஷத்தில் கிழக்கு தொகுதியில் போய் நீங்கள் 1 மணி நேரத்தில் கிழக்கு தொகுதி சுற்றி வந்துடலாம். இன்னும் 2-3 நாட்களில் இருப்பேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் போய் மக்களை சந்திங்க. நான் சொல்கிறேன் ஏதோ பொய்யா இருந்தால் திருப்பி நான் இங்கே தான் சார் கடத்தில் தான் இருக்க போகிறேன். இதே இடத்துல சேர் போட்டு உட்கார வைங்க, நான் திருப்பி நீங்கள் என்னென்ன நான் சொன்னது பொய்யா இருந்தால் திருப்பி அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன். தவறாக இருந்தால் இந்த உங்கள் நேரில் நான் மன்னிப்பு கூட கேட்க தயாராக. இந்த இம்பாக்ட் இந்த தாக்கம் தேர்தல் ரிசல்ட்டில் இருக்குமா? நிச்சயமாக இருக்கும் சார். ஏன் சார் இருக்காது நினைக்கிறீங்க? மக்கள் வந்து அவ்வளோ சாதாரண ஆட்கள் கிடையாது சார். மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் போய் அவங்க ஷெட்டிலுக்கு வந்துட்டு ரட்டலை காமிக்கிறாங்க சார் மக்கள். இன்னைக்கு உள்ள ஷெட்டில் போய் அடைச்சி வச்சால் கூட என்ன தான் ஒருக்கள் ஒரு கண்ணாடி படம் போட்டாலும் என்ன பல படங்களை போட்டாலுமே கூட மக்கள் ரட்டலை காட்டுறாங்க சார். ஏன்னா மக்கள் தெளிவாக இருக்காங்க சார். இனிமேலும் திமுக நம்பி பிரயோஜனம் சார். ஏன்னா இதற்கு முன்னாடி அவங்க பொய்யான வாக்கு கொடு அன்னைக்கெல்லாம் வந்து சமூக வலைதளம் கிடையாது. இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் வீட்டில் வந்து தாய்மார் 65 வயசில் ஒரு வயசான அம்மா வாட்ஸ்அப்பில் வந்து எல்லா என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. நீ கொடுக்கக்கூடிய பணம் எப்படி வந்துச்சுன்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கு ஒரு அரசியலில் வந்து இதற்கு மேலே ஒரு தேர்தலை வந்து தரம் தாழ்ந்து கொண்டு போக முடியாது. திமுக கொண்டு போயிட்டாங்க சார். அதிமுக சார்பில் பணம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்ல. கடந்த காலங்களில் அதிமுக செய்யாததையா இன்னைக்கு திமுக செஞ்சிருச்சுன்ற ஒரு கேள்வியும் வைப்பாங்க சார். அதிமுக ஆட்சி காலத்தில் வாக்காளர்களை வாக்காளராக மதிச்சாங்க. கடந்து பல இடத்தில் நடந்திருக்கு. பணப்பட்டுவாடாங்கிறது இன்றைக்கி சர்வசாதாரண பேசாதலாம் இல்லைன்னு சொன்னால் மக்கள் நம்மளை முட்டாள்னு சொல்லி சிரிப்பாங்க சார். அது சர்வசாதாரண ஆயிடுச்சு. மக்களை எதிர்பார்க்குறாங்க, கட்சிகளும் கொடுக்குறாங்க, வேட்பாளர் கொடுக்குறது ஆகி போச்சு சார். அதில் வந்து மறுக்கிற ஒன்றும் இல்லை. தேர்தல் ஆணையமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற கட்சி நமக்கு என்ன அந்த தார்மீக ரீதியாக ஒரு கேள்வி கேட்க ஒரு அது அதை சொல்கிறாங்க சார். அன்றைக்கு வாக்காளர்கள் வாக்காளராக மதிக்கப்பட்டாங்க. ஒரு எதிர்கட்சிக்காரங்க வாக்கு கேட்க போனால் கூட அவர்களுக்கு ஒரு ஜனநாயகத்தில் ஒரு இடம் இருந்துச்சு.
வாக்காளர் சந்தித்து ஒரு வீடு வீடாக டோர் கேன்வாஸ் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. ரோட்டில் போனால் மொட்டை மாடியிலேருந்து பார்ப்பாங்க, முதல் மாடியிலேருந்து பார்ப்பாங்க, எல்லாரும் வாக்காளர் பிடிக்குதோ பிடிக்கலையோ இருந்து மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் அதை கூட பண்ணக்கூடாது, அதையும் தடுக்கணுங்கிற திமுக படுறது எவ்வளோ பெரிய ஜனநாயக படுகொலை சார் இது. இது எங்காச்சும் நடந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாக்காளரை கொண்டு போய் ஒரு கேண்டிடேட் தென்னரசு வாக்கு கேட்க போகும்போது தென்னரசு அவருக்கு மட்டும் சொல்ல கிடையாது. இன்றைக்கு அதே தான் நாம் தமிழர் அந்த அம்மாவும் பாவம், அந்த அம்மா ஒரு பேட்டி கூட சொன்ன அந்த அம்மாவும் பாவம் தான், அந்த அம்மாவும் சொல்லுது சார் எங்கே போனாலும் யாருமே இல்லை சார், எல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க சார், பட்டி பட்டியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க சார், நாங்கள் என்னங்க சார் பண்ணுறது. கூட ஒரு தொலைக்காட்சி நீங்க பேசும்போது அவங்களுக்கு நேரம் நீங்க வாங்கி கொடுத்தீங்க, நீங்க சொல்லுங்க. இது வந்து எங்க கூட்டணி கட்சி வேட்பாளருக்காக நான் பேசல சார். யார் போட்டிட்டாலுமே திமுக பண்றதுடைய தவறு எல்லாத்தையும் பாதிக்குது சார். மக்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், வேட்பாளருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் சார். நேத்துக்கு அவங்க என்னுடைய பேட்டியில் அதை பதிவு பண்ணாங்க, நீங்க அப்படி எனக்கான ஸ்பேஸ் அவர் வாங்கி கொடுத்தாரு திரு யுவராஜா, இருக்கிறத நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க தான் களத்தில் இருக்கீங்களே. எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். நீங்க இறுதி எஜமானர்கள் வாக்காளர்கள் தான், அவங்க வந்து யாருக்கும் ஓட்டு போடலாம். அது ஆனால் இந்த பிரிவினையை தூண்டுறது, மக்களை போய் ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறது, ஈரோடு கிழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் பலத்திரப்பட்ட இதில் என்ன பிரிவினை நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஏதோ ரெண்டாவது சார் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். எங்களை கேட்குறாங்க சார், பாஜக வந்து ஏன் சிறுபான்மை பகுதியில் போய் நீங்கள் வந்து கொடியை பிடிக்க கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஏன் வந்து அங்கே வாக்கு கேட்க அழைச்சிட்டு போகிறதில்ல, ஏன் ஃபோட்டோ போடுற, இதெல்லாம் பொய்யான பிரச்சனை. எங்களுடைய எல்லா ஹேண்ட்பில்ஸ்லையும் நீங்கள் பிரச்சார துண்டுச்சீட்டு பிரச்சாரத்துலேயும் எங்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து தலைவர்களையும் முன்னிலைப்படுத்தி தான் நாங்கள் அடிச்சிருக்கிறோம். எங்கேயும் அவங்க விட்டு கொடுக்க கிடையாது. அண்ணாமலை ரெண்டு நாள் பிரச்சாரம் பண்ணார், வாசன் தலைவர் போனவரை பண்ணார், இன்றைக்கு பண்ணுறாரு, ஏசி சண்முகம் ஒரு நாள் வந்து அவங்க நிர்வாகியில் சந்தித்து ஆதரவு கொடுத்துட்டு போனார், நாங்கள் எல்லாம் பண்ணுறோம் சார். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், திமுக கூட்டணின்னு சொல்கிறேன், என்ன கூட்டணி சார் அது? சமூக நீதி பேசக்கூடிய ஏன் வந்து திருமாவளவனை வந்து வந்தார் குடியரசுத் தலைவர் பிரச்சாரம் எங்க பிரச்சாரம் பண்ணார், இவிகேஸ் இருந்தார் எங்க பண்ணார், எந்த இடத்துல பண்ணார், முதலியார் இருக்கக்கூடிய பகுதிக்கு அவர் கூட்டி போய் வாக்கு கூட்டிட்டு போனாங்களா, கவுண்டர் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வாக்கு கூட்டிட்டு போனாங்களா, வேற எந்த பகுதிக்கு அவர் வாக்கு கேட்க அவர் கூட்டிட்டு போனாங்க? தைரியம் இருந்தா, திராணி இருந்தா, திரு ஈவி கேஸ் இளங்கோன் அவர்களே இல்ல திராவிட முன்னேற்ற கழகமோ அவருடைய வாகனத்தில் ஏற்றி பெரும்பாலான மக்கள் வசிக்கூடிய பகுதி கூட்டிட்டு வாக்கு கேட்கற ஒரு துணிவு இருக்கா? கிடையாது, கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் சார் பிரிவினை தூண்டுறாங்க. நம்ம விடுதலை இபிஎஸ் அவர்கள் குறிப்பிட்ட சமூகத்துக்கு அவர் வந்து வாக்கு கேட்டார்னு ஒரு கடிதம் எல்லாம் அது சார் நீங்க எவ்வளவு நோட்டீஸ் தரலாம் சார். நான் கூட திரு மாதேஷ் அவர்கள் வந்து அதிமுக வாக்கு வச்சு நான் கூட ஒரு நோட்டீஸ் அடிச்சு தமிழ்நாடு பூரா கொடுக்கலாம் சார், ஈரோடு மக்கள் கொடுக்கலாம் சார், ஆதன் டிவி ஆதரவும் கொடுக்கலாம் சார். அதெல்லாம் அது எடப்பாடி அவர் ஒத்துக்கிட்டாரா? அதிமுக அதிகாரப்பூர்வமா நட்டு கொடுக்கல இல்ல இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கடிதம் ஒண்ணு பரவுது சார். நீங்க அதான் சொல்ற மாதிரி சார் எங்களை பத்தி பேசுறதே கிடையாது மொத்தத்துல. உங்களுக்கு வந்து எங்களுக்கு எதிர்ப்பா என்னென்ன நடக்குதோ கட்சி கொலையா இருந்தாலும் சரி கூட்டணிக்கு அதை மட்டும்தான் நீங்க வந்து வெளியே கொண்டு போறீங்க. திமுக பண்ணக்கூடிய அந்த கடிதம் ஒரு சமூகத்துக்கிட்ட இபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் கேட்டிருக்காருன்னு ஒரு கடிதம் பரவுது. கடந்த முறை நான் போட்டிடும் போது இதே லெட்டர் இதே சமூக வலைதளங்களை வெளியே வந்துச்சு. இதே மாதிரி லெட்டர் நான் போட்டிடும் போது 2021 வந்துச்சு வெளியே. இல்ல நம்ம திருமாவளவனை அங்க கூட்டு போங்க இங்க கூட்டு போமோ சொல்லும் போது இந்த மாதிரி குற்றச்சாட்டும் வருது சார். எங்களை குறை சொல்றதுக்கு திமுகக்கு எங்களையும் பாஜகவையும் குறை சொல்றதுக்கு திமுக என்ன தகுதி இருக்குன்னு சொல்றேன் சார். அதுதான் கேட்கிறேன். அவங்க ஒரு தகுதியும் கிடையாது சார். நீங்க திருமாவளவனை சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சியார விட்டு பெரியார் மண்ணு சொல்லக்கூடியவங்க ஏன் தைரியம் இருந்தா ஏன் கூட்டுற தயங்குறாங்க? எங்களை அவங்க எங்களை வந்து கேள்வி என்ன என்ன தகுதி சார்? நம்ம சமூக பார்வையில சமூக அடிப்படையில ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொரு அமைச்சர்களை முன்னாள் அமைச்சர்களை அனுப்பி அப்படி எல்லாம் வாக்குகள் கேட்கறதுல பொதுவா தான் வாக்குகள் கேட்கறமா என்ன? சமூக நீதி பேசுறது யாரு தமிழ்நாட்டுல? வளர்ச்சி பத்தி பேசக்கூடிய அதிகாரத்தில் இருக்காரா? இங்க வந்து அவருக்கு என்ன மந்திரியா இருக்காரா, எம்எல்ஏவா இருக்காரா, எம்பியா இருக்கா? வரலாமே, ஒரு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு பயம் அவர்கள் பயம் இல்ல அவர் வரக்கூடாது, ஈரோடு வரக்கூடாது. ஒரு சமூகத்தை நம்பி ஒரு சமூகத்தை வந்து பிரிவினை ஏற்படுத்துறதுக்காக வந்து பேசினா அதெல்லாம் ஏற்பட கிடையாது சார். இன்றைக்கு ஈரோடு இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களும் இன்றைக்கு அதிமுகவுக்கு வகையில் தயாராகிட்டாங்க சார். இந்த 18 காலம் இன்றைக்கு ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழில் நிறைய இருக்குது சார். இன்றைக்கி நீங்கள் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நெசவாளர்கள் 25,000 குடும்பங்க இருக்குது. எல்லாருமே சார் வாழ்வாதது இழந்துட்டாங்க சார் அவங்க. அதை தாண்டி சார் மரியாதை கிடையாது இந்த ஆட்சியில். மக்களுக்கு மரியாதை கிடையாது சார், அதிகாரிகளுக்கு மரியாதை கிடையாது. மக்கள் அதிகாரிகிட்டு போனால் மக்களுக்காக செய்யக்கூடிய திட்டங்களை செய்யக்கூட அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அதிகாரத்தையும் மேலிருந்து அரசாங்கம் கொடுக்கறது கிடையாது. ஸ்டாலின் அரசாங்கம் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலை தான் சார். இன்னைக்கு கரண்ட் பில் சார் இவங்க பொய்யான வாக்குறுதி. இன்றைக்கி என்ன சொன்னாங்க, மாதம் மாதம் நாங்கள் வந்து மீட்டர் ரீடிங் எடுப்போம், உங்களுக்கு வந்து வர்ற கட்டணத்தை விட குறையினா 2 போது மாதம் மாதம் நீங்கள் வந்து கணக்கிடும் போது இன்னும் விலை குறையும் பொய் சொன்னாங்க சார். இன்றைக்கி என்ன பண்ணாங்க, இன்றைக்கி 150 ஏற்றிட்டாங்க சார். இன்றைக்கு இல்லை எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் சொல்ல முடியாத அளவுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி கொண்டு போயிட்டாங்க சார். நம்மளால் ஓரளவு தாக்கு பிடிக்க முடியுது. இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் என்ன சார் பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? இந்த சுமையை போய் யார்கிட்ட போய் அவங்க போய்
பகிர்ந்துக்க முடியும். ரிசல்ட்டில் தெரிய வரும் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கடந்த முறை நீங்களே நின்னீங்க, இந்திய தொகுதியில் சொற்ப வாக்குகளில் தான் நீங்கள் வந்து தோல்வி அடைந்தீங்க. இந்த மாதிரி அதிமுக கேட்டதனால் நான் விட்டு கொடுத்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் காங்கிரஸை எதிர்த்து காங்கிரஸிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ், காங்கிரஸை எதிர்த்து நீங்களே நின்றுக்கலாமே, ஒரு ஃபைட்டு காங்கிரஸுக்கு எதிராக நீங்கள் கொடுத்துருக்கலாம் இல்லை? கடந்த தேர்தலில் செஞ்சிருக்கலாம். கடந்த தேர்தலில் காங்கிரஸ் எதிர்பார்த்தா நின்னோம் சார். ஆமாம், 21 இரட்டை இலை சின்னத்தில் தான் நின்னீங்க. பட் நீங்கள் ஒரு வலுவாக நாங்கள் நிற்கிறோம் கை சின்னத்தை எதிர்த்து தமிழ் மாநில சார். நீங்கள் சிம்பிள் பற்றி சொல்கிறேன் சார். சிம்பிள் வந்து சார் மினிமம் 12 சீட் இருக்கணும். சரி, சட்டசபைக்கு வந்து 12 சீட் இருந்தால் தான் சார் நம்ம சைக்கிள் சின்னத்தை, சைக்கிள் சின்னம் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ஆனால் என்னென்னா சார், பார்லிமெண்ட்னா 2 சீட் மினிமம் நிற்கணும். சரி, சட்டசபைனா சார் மினிமம் 12 சீட் நிற்கணும். பார்லிமெண்ட் 2 இது 12 தான் சார் நம்ம சைக்கிள் சின்னத்தை பயன்படுத்த முடியும். ஆனால் எங்களுக்கு வந்து 6 தொகுதி ஒதுக்கப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது சார் இன்னொரு புது சின்னத்தில் போய் நின்று மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கறது கஷ்டம் சார். இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் எங்களை போன்ற வளரன்ற கட்சியெல்லாம் வந்து சார் ஒரே 10 நாள் கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போக முடியாது சார். அதனால் நட்டில் நின்று நாங்கள் அது ஒன்று தவறு. இந்த முறை பார்த்தீங்கன்னா சார் நிற்கிறேன்னு தான் சொன்னோம். திரு எடப்பாடி அவர்கள் வந்து எங்கள் தலைவர்கிட்ட கேட்டுக்கொண்டது என்னங்க, விட்டு கொடுத்தோம் சார். அதில் ஒன்றும் தவறுனு கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு கூட்டணிங்கிறது வெறும் ஈரோடு கிழக்கு தொழில் இடைத்தேர்தல் மட்டும் கிடையாது சார். பார்லிமெண்ட் தேர்தல் வருது, 2020 சட்டசபை தேர்தல் வருது. நிச்சயமாக அப்போ வந்து எங்களுக்கு உண்டான ஒரு மரியாதை, எங்களுக்கு உண்டான பலத்துக்கு ஏற்ப நிச்சயமாக திரு எடப்பாடி அவர்களும் அதிமுக எங்களுக்கு ஒதுக்குவாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்னு. நிறைய விஷயங்கள் ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். களத்துக்கே போங்க, ஒரு விவாதம் நடத்துங்க, எங்கனாலையும் கூப்பிடுங்க, வந்து உட்காந்து பேசுகிறேன்றீங்க. களம் அடுத்த 4 நாட்கள் என்ன நடக்க போகிறது அப்படின்றதையும் நாம பார்ப்போம். பாத்துங்க சார், உங்களே ஷெட்ல போட்டு அடைச்சிட போறாங்க. நீங்க ஆதன் சொல்லி வெளியே சொன்னா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்க நீங்களும் சேஃபா போங்க சார், பாக்கெட்ல பணம் சுரிடுவாங்க. ஜாக்கிரதை சார், திமுக காரங்க கிட்ட பார்க்கலாம் சார் எப்படி இருக்கு அப்படின்றது. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி சார், தேங்க்யூ சார்.